Hi dear friends, welcome to my channel Mom's Magic with Veeni. இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட் டிஷ் பார்க்க போகிறோம், பால்கோவா. இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் க்ரீம் பால், அப்புறம் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறம் 1/4 கப் சீனி. இந்த 3 பொருள் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக பால்கோவா செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம பால்கோவா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். இதில் தான் இந்த பால் ஊற்றி போட்டு வச்சுருக்கேன். இது சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பால் லைட்டாக சூடான உடனே நம்ம பக்கத்தில் இருந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் நான் நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணேன். நார்மல் கடாய் எடுத்தால் ரொம்ப அடி பிடிக்கும் அதில், அதனால தான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் லைட்டாக நமக்கு ஈஸியாக இருக்கும், கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கலாம். டைம் ஆக ஆக கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே கிண்டே இருக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அப்பப்போ ஸ்லோவில் வச்சுக்கலாம். இந்த பால்கோவா செய்கிறதுல வந்து ஒரே வேலை நம்ம பக்கத்தில் இருந்து கிண்டே இருக்கிறது தான். கொஞ்சம் டைம் ஆகும் செய்கிறதுக்கு, ஆனால் இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாலை வந்து நம்ம இப்படியே கிளறிட்டே இருக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி மாற்றிட்டே இருக்கலாம். பாலோட குவான்டிட்டி வந்து தானாகவே கம்மியாகிட்டு இருக்கும், நல்லா வத்திடும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு, பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சு கிண்டே இருக்கலாம். அப்பப்போ ஓரத்தில் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்போது இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு, பாருங்கள் பால் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கப்பு கிட்ட சீனி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு லிட்டர் பாலுக்கு 1/4 கப்பு சீனி கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், 1/2 கப் கிட்ட சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும் இது சுண்டி வர்றதுக்கு. ஓரங்களில் எல்லாம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா ரொம்ப அது சுண்டி வந்து அடிபிடித்த மாதிரி ஆகிடும். இப்போது 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லாவே கெட்டியாக இருக்குது பால். இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் நம்ம கொஞ்சம் கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பவுடர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்ணா போதும். இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே இருங்க. எல்லா ஓரங்கள்லேருந்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுதான் இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காக இருக்குது, கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்ம பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகும், அதனால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.